கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் 192 பேர் முறைகேடாக உதவித்தொகை பெற்றதை அடுத்து அவர்களிடம் இருந்து பணத்தை திரும்ப வசூலிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் 172,429 பேர் இணைந்துள்ள நிலையில் போலியாக 192 பேரின் வங்கி கணக்குகளில் பிற மாவட்டங்களில் விண்ணப்பித்து அதன் மூலம் பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் விண்ணப்பித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வங்கிக் கணக்குகளில் 800,000 ரூபாய் உதவித்தொகையாக வந்துள்ளது. இப்பணத்தை திரும்ப வசூல் செய்வது குறித்து அரசு வங்கி மேலாளருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கு காலத்தில் மட்டும் 14,000 பேர் வரை கிசான் திட்டத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் போலியான பயனாளிகள் குறித்த பட்டியல் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த விவசாய சங்கத்தினர் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர்.